அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளே, பிஜி டிஆர்பி அழகு பத்துல இலக்கிய திறனாய்வின் வகைகளின் இரண்டாவது பகுதியை இன்றைய காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜி டிஆர்பி தமிழ் நெட் மற்றும் சில தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். அது மட்டுமல்லாமல் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வெழுதக்கூடிய தேர்வர்களுக்காக ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடநூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்கார நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். பிஜி டிஆர்பி அழகு பத்துல இலக்கிய திறனாய்வின் வகைகள் இரண்டாம் பகுதியை விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே மூன்று திறனாய்வு வகைகள் பார்த்தோம்னா, இன்றைக்கு பார்க்கவிருப்பது நான்காவது திறனாய்வின் வகை, முருகியல் முறை திறனாய்வு. இதனை ஆங்கிலத்தில் தியரட்டிக்கல் கிரிட்டிசிசம் என்பர். தத்துவ கண்ணோட்டத்தில் ஒரு படைப்பை நோக்குவதை விடுத்து அதில் பரவி நிற்கும் அழகுத்தன்மை முருகியல் என்பது அழகுணர்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு முன்பாக நம்ம பார்த்த மூன்று வகையான திறனாய்வுகளும் தத்துவ கண்ணோட்டத்துலதான் பார்த்துச்சு. அது விதிமுறை திறனாய்வா இருக்கலாம், படைப்பு நிலை திறனாய்வா இருக்கலாம், அது மரபு நிலை திறனாய்வா இருக்கலாம், இது எல்லாமே தத்துவ கண்ணோட்டத்துலதான் பார்த்துச்சு. ஆனா அந்த முருகியல் முறை திறனாய்வு என்பது ஒரு இலக்கியத்தில் பரவி நிற்கும் அழகுத்தன்மையை பல வகையாக ஆராய்வது முருகியல் முறை திறனாய்வு. கலைஞன் ஏதோ ஒரு அழகினால் கவரப்பட்டு ஒரு அற்புத கலையை உருவாக்கி விடுகிறான். அவன் கண்ட அழகு காட்சி படைப்பு முழுவதும் ஊடுருவி நிற்கின்ற உண்மையின் அடிப்படையில் ஒரு கலையை ஆராய்வதே பாராட்டுக்குரியதாகின்றது. வணிகனும் கலைஞன் வந்து ஒரு அவனோட உணர்வு அவனோட கண் கொண்டு பாக்குறான், கவிஞனின் கண் கொண்டு ஒரு விஷயத்த பாக்குறான். அது எவ்வளவு அழகு உணர்ச்சி இருக்கும், எவ்வளவு ரசனை இருக்கும். அதே பாங்கில் நம்மையும் பார்க்க வைப்பதுதான் இந்த முருகியல் முறை திறனாய்வு அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரியது அப்படிங்கிறாங்க. அழகு கற்பனை என்பனை பற்றிய கொள்கைகள் இன்ன இன்ன என்ற தெளிவோடு அவற்றை ஒரு படைப்பின் அழகோடு பொருத்தி பார்த்து ஆராய்வது இவ்வகையினுள் அடங்கும். அழகுனா என்ன, கற்பனைனா என்ன, அவற்றின் கொள்கைகளின் அடிப்படையில் அவற்றை ஆராய்வது அப்படிங்கிறாங்க. முருகியல் முறை திறனாய்வு அல்லது கொள்கையியல் திறனாய்வு அரிஸ்டாட்டில் காலத்தில் தொடங்கி 16 நூற்றாண்டின் இடைப்பகுதிக்கு பின் இங்கிலாந்தில் பரவியது. முருகியல் முறை அல்லது கொள்கையியல் அப்படிங்கிறாங்க. கொள்கை அப்படின்னா அந்த இலக்கியத்திற்கான கற்பனை அழகுணர்ச்சி அந்த அதுதான் கொள்கைங்கிறாங்க. முருகியல் சுவை பற்றிய தெளிந்த ஓர் அறிவு இன்றே இலக்கிய திறனாய்வு செம்மையாக நடைபெறாது என்பது இங்கு உயிர்ப்பான கொள்கையாக விளங்குகிறது. நம்ம கொள்கை அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்றாங்க, முருகியல் சுவை பற்றி. முருகியல் என்றால் அழகியல், அழகியல் உணர்வு இல்லாதவன் ரசனை இல்லாதவன் ஒரு இலக்கியத்தை முழுமையாக நுகர முடியாது. அதுதான் இவங்களோட உயிர்ப்பான கொள்கை அப்படிங்கிற 16 நூற்றாண்டில் ரிச்சர்டு வில்ஸ் என்பவரால் விரித்து வைக்கப்பட்ட முருகியல் முறை திறனாய்வு. இதை விரித்து சொன்னவர் ரிச்சர்டு வில்ஸ் அப்படிங்கிறாங்க. 16 நூற்றாண்டில் அவர் சொல்றார். 17 நூற்றாண்டில் ட்ரைடன் என்பவராலும் 18 நூற்றாண்டில் அடிசன் என்பவராலும் பின்பற்றப்பட்டன என்பது திறனாய்வாளர். 16 நூற்றாண்டிலிருந்து 18 நூற்றாண்டு வரை நிறைய வல்லுநர்கள் இந்த வகையான திறனாய்வை மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கான சான்றுகளையும் இங்க சொல்றாங்க. யாரெல்லாம் பண்ணிருக்காங்க, 16 நூற்றாண்டில் ரிச்சர்ட் வில்ஸ், 17 நூற்றாண்டில் ட்ரைடன், 18 நூற்றாண்டில் அடிசன். இலக்கிய முருகியல் பற்றிய பல விவாதங்களும் நாளடைவில் எழுதின. இதற்கு பின்பாக இந்த இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அழகுணர்வு பற்றிய தேடல்கள் நிறைய பேசிச்சு. அது குறித்த அந்த முருகியல் திறனாய்வு குறித்த விவாதங்களும் நடைபெற்றுச்சு. கோல்ட்ரிட்ஜ் என்பவர் 19 நூற்றாண்டில் இலக்கிய முருகியல் துறையில் மாபெரும் முன்னோடியாக விளங்கினார். கோல்ட்ரிட்ஜ் தான் 19 நூற்றாண்டில் முருகியல் துறை திறனாய்வின் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்நூற்றாண்டின் தொடக்கத்தில் அவரின் பயோகிராபியா லிட்டரேரியா என்ற நூல் வெளியானது. திறனாய்வு குறித்து, முருகியல் திறனாய்வு குறித்த அந்த நூல் 19 நூற்றாண்டுல வெளியாகுது. பின் 20 நூற்றாண்டில் ஐஏ ரிச்சர்டு என்பவர் முருகியல் முறை திறனாய்வை பல படியாக பெருக்கி மலரச் செய்துள்ளார். அப்போ 19 நூற்றாண்டு 20 நூற்றாண்டுல அதை இருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் பார்க்கறப்ப கோல்ட்ரிட்ஜும் ஐஏ ரிச்சர்ட்ஸும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஐந்தாவது வகையாக நம்ம பார்க்கவிருப்பது இலக்கிய திறனாய்வு வகையில விளக்க முறை திறனாய்வு. இதனை ஆங்கிலத்தில் டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம் என்பர். இன்றைய ஆராய்ச்சி உலகில் இவ்வகை திறனாய்வு நிறைய பின்பற்றப்படுகிறது. இன்றைக்கு காலத்திற்கான திறனாய்வு அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம் என்று அழைக்கப்படுகின்ற விளக்க முறை திறனாய்வை சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோட ஆய்வு கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு இப்ப வந்துருச்சு. அதற்கு ஏற்றது இந்த வகை திறனாய்வு தான் அப்படிங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நூலை எடுத்துக்கொண்டு அதை இயற்றிய ஆசிரியர் பற்றியும் அவருடைய படைப்புகளை அமைந்துள்ள பல பல கூறுகளை பற்றியும் விளக்கி சொல்லும் முறையில் அமைந்ததை விளக்க முறை திறனாய்வாகும்.
ஏன் பள்ளி பாட புத்தகத்துல கூட அந்த செய்யுள் பகுதியோ ஒரு பாட உரைநடை பகுதியோ கொடுக்கிறப்போ நூல் வேலை அப்படிங்கிற ஒரு பகுதியில அந்த ஆசிரியர் குறித்த செய்திகளை விரிவா விளக்குறாங்க. அவர் எந்த துறையில் வல்லுனர், அவர் இது போன்று வேற என்னென்ன நூல்கள்லாம் படிச்சிருக்காரு அப்படிங்கறது எல்லாமே நம்ம இந்த விளக்க முறை திறனாய்வுக்கு சான்றாக சொல்லணும். அமெரிக்க நாட்டிலும் இங்கிலாந்திலும் இந்திய நாட்டிலும் நம் தமிழ்நாட்டிலும் இன்று இவ்வகை திறனாய்வு நன்கு வளர்ந்துள்ளதை நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இது அமெரிக்காலையும் இங்கிலாந்துலையும் இந்த வகை திறனாய்வு இன்றைக்கு இன்றைய வரை வந்து சிறப்பான நிலையில இருக்கு அப்படிங்கிறாங்க. திருக்குறளை இவ்வகையில் ஆய்வு செய்வதாக வைத்துக் கொள்வோம். திருவள்ளுவர் நூலில் சொல்லும் பொருள், அப்பொருளை அவர் பிரித்து கொண்டுள்ள முறை, அவர் கையாண்டுள்ள குறள் வெண்பாவின் அமைப்பு முறைகள், அதிகாரந்தோறும் வெவ்வேறு பொருளை தொகுத்தும் வகுத்தும் சொல்லும் முறை, தனி மனித வாழ்வுக்கும் அரசியல் வாழ்வுக்கும் உரியனவாக சுட்டிக்காட்டும் இலக்கணங்கள், மெய்ப்பாடுகளை பெய்திருக்கும் அழகு, ஓமையணி, உருவகாணி முதலியவற்றை பயன்படுத்தியுள்ள இடங்கள், உலகிற்கு மொத்தத்தில் அவர் வழங்கும் செய்திகளை பற்றியும், கலைகளுள் ஒன்றான இலக்கியம் பற்றியும் அவர் வெளிப்படுத்தியுள்ள கருத்துக்கள் சிந்தனை வகையால் அவருக்குரிய சிறப்பு. எக்காலத்திற்கும் எவ்வினத்தாருக்கும் எந்நாட்டவருக்கும் எம்மொழியினருக்கும் பொருந்தும்படியாக அவர் சிலவற்றை எடுத்துச் சொல்லியிருக்கும் பாங்கு, குறளால் விளைந்துள்ள பயன்கள் முதலியவற்றை தெளிவாக எடுத்து காட்டி விளக்க முற்படலாம். ரொம்ப துல்லியமா விளக்கிட்டாங்க. இந்த விளக்க முறை திறனாய்வு வள்ளுவனோட அந்த திருக்குறளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதோட பகுப்பு பால் பகுப்புல இருந்து பொருள் பகுப்பு, அவர் கையாண்டுள்ள அந்த வெண்பா அமைப்பு, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அவர் வந்து எப்படி அந்த பொருளை தொகுத்து விகுர்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த முறை, தனி மனித வாழ்வுக்கும் அரசியல் வாழ்வுக்கும் உரியனவாக சுட்டிக்காட்டும் இலக்கணங்கள், எல்லாத்துக்கும் இலக்கணம் சொல்றாரு. அந்த அந்த திருக்குறள் வழியாக அவர் மெய்ப்பாடுகளை பெய்திருக்கும் அழகு, அதற்குள் அவர் அணிகளை கையாண்ட நேர்த்தி, உலகிற்கு மொத்தத்தில் அவர் வழங்கும் செய்திகளை எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், கலைஞர் கலைகளுள் ஒன்றான இலக்கியம் பற்றியும் அவர் வெளிப்படுத்தியுள்ள கருத்துக்கள் சிந்தனை வகையால் அவருக்குரிய சிறப்பு, இது எல்லாம் பொருந்தி எக்காலத்தாருக்கும் எவ்வினத்தாருக்கும் எந்நாட்டவருக்கும் எம்மொழியினருக்கும் பொருந்தும்படியாக சொன்னதுனாலதான் அதை உலக பொதுமறைன்னு சொல்லும். அந்த குரலால் விளைந்துள்ள பயன்கள் இது எல்லாத்தையும் விளக்க முறை திறனாய்வின் வழியாக துல்லியமாக ஆய்வு மேற்கொள்ள முடியும். அதனாலதான் இந்த வகை திறனாய்வை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டு இலக்கியங்கள்ல கை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆய்வில் ஈடுபடும் போது ஆய்வாளர் நூலுக்குள் புகுந்து சிங்க நோக்கு மேற்கொண்டு கருத்துக்களை தெளிவாக விளக்குதல் வேண்டும். ஒரு சிங்கம் மாதிரி, சிங்கம் வந்து தனக்கான இறையை எப்படி எப்படி விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குமோ தேடிக்கிட்டே இருக்குமோ, அது போல இந்த விளக்க முறை திறனாய்வாளன் ஒரு இலக்கியத்துக்குள் புகுந்து இந்த சிங்கம் மாதிரி தனக்கான கருத்துக்களை அவன் தெளிவாக அணு அணுவாக ஆராய்ந்து பார்க்கிறான். குறிப்பு பொருள் தோன்ற வள்ளுவர் எழுதியுள்ள குரல்கள் சிலருக்கு மயக்கத்தை உண்டாக்கலாம், குறிப்பு பொருள் மறைவாக வெளிப்படையாக இல்லாமல் அது சிலருக்கு மயக்கத்தை உண்டாக்கலாம். அந்த குரல்களை மயக்கம் நீங்கும்படியாக விரிவான விளக்க முறையில் இன்டர்பிரட்டேஷன் எடுத்துக்காட்ட வேண்டும். புராண கதையோ இதிகாசமோ அடிப்படையாக அமைந்த கதை குறிப்பு இருக்குமாயின் அவற்றையும் தெளிவுபடுத்த வேண்டும். இதெல்லாம் விளக்க முறை திறனாய்வின் பாங்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சுருங்க சொன்னால் படைப்பவரின் படைப்பு கருவூலத்தை திறந்து காட்டி படிப்பவருக்கு பல செய்திகளும் நன்கு தெரியும்படியாக விளக்குவதே விளக்க முறை திறனாய்வாளரின் கடமையாகும். படைப்பவரின் படைப்பு கருவூலத்தை அவனது அறிவுக்குள்ள அவனது ஆள் மனதுக்குள்ள இறங்கி அந்த ஆள் மனதில் அவன் என்ன கருத்துல இந்த இலக்கியத்தை படித்தானோ அதை வந்து படிப்பவர்களுக்கு விளக்கிடணும். அதுதான் என் விளக்க முறை திறனாய்வாளரின் கடமை அப்படிங்கிறார். இவ்வகையில் கம்பரின் காவியத்தை ஆராய்வதாக வைத்துக் கொள்வோம். கம்பராமாயண காவியத்தின் தோற்றத்திற்குரிய அடிப்படை கம்ப நாடாரின் காவிய நோக்கம், அந்நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கதையின் அமைப்பு. முதல்ல சொல்வது காவியத்தை சரியா காவிய நோக்குல கொடுக்கணும், அடுத்து அந்த காவியத்தை சொல்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கதையோட அமைப்பு, அக்கதையை நடத்தி செல்ல வந்துள்ள மாந்தர்கள், அதுக்கு துணையா வர்றாங்க அந்த மாந்தர்கள், அம்மாந்தரின் வெவ்வேறு பண்பு நலன்கள். இப்போ ராமன் ஒரு வகையான பண்பு கொண்டவன், பண்பு நலன் கொண்டவன் என்றால் ராவணனுக்கு வேறு வகையான பண்பு நலன்கள். ஒவ்வொருவருடைய பண்பு நலன்களையும் விரிவாக விளக்குறது. அப்பண்பு நலன்களை வெளிப்படுத்த கம்பர் கையாண்டுள்ள கலை நுணுக்க முறைகள், காண்டம் படலங்களின் அமைப்பு முறை, காவியத்தில் வரும் பாவினங்கள், சந்த வகைகள், காவிய விளைந்துள்ள பயன்கள் என்பன இப்படி பல பல வகையாக ஆராய்ந்து விளக்கலாம். கம்பனை பத்தி எல்லாம் பேசணும்னா ஒரு பிறவி போதாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அத்தனை நுணுக்கம் ஒரு விளக்க முறை திறனாய்வாளன் கம்பனில் இறங்கி விட்டு மீண்டும் வெளியில வரவே முடியாது. அவன் அதுக்குள்ளேயே அமிழ்ந்து ஆழ்ந்து அவன் வாழ்நாள் முடிந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னான்.
கலைஞரின் ஒரு குறிப்பிட்ட படைப்பை பற்றி விவாதித்தல், படைப்பின் பல பகுதிகளையும் அமைப்புகளையும் பகுத்து காட்டல், ரசனை திறம், விரிவான விளக்கம் ஆகியவை இவ்வகை திறனாய்வின் அடிப்படை கோட்பாடுகளாகும். பயில்வோரின் ரசிகத்தன்மையின் எல்லைகளை விரிவுபடுத்துவதே இவ்வகையின் தலையாய நோக்கம் என்கிறார் சி எல் சாக்னி என்பார். படிக்கிறவனோட ரசிகத்தன்மையின் எல்லைகளை விரிவுபடுத்தணும், அவனை வேறு ஒரு பரிணாமத்தை கழிச்சிட்டு போகணும். அதன் மூலமாக அவன் இன்னும் இலக்கியங்களை படிக்கிறதுக்கான ஆர்வம் கொள்ளணும், இன்னும் இலக்கிய தேடல் அவன் இறங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆங்கில இலக்கிய ஆய்வாளர் ட்ரைடனை விளக்கமுறை திறனாய்வின் தந்தை என்கின்ற முக்கியமான தகவல். ஆங்கில இலக்கிய ஆய்வாளர் ட்ரைடன் அவர்தான் விளக்கமுறை திறனாய்வின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த வகை நம்ம பார்க்கக்கூடிய வகை அப்படின்னு பாக்குறப்போ ஆறாவது வகை திறனாய்வு மதிப்பீட்டு முறை திறனாய்வு. இவ்வகை ஆங்கிலத்தில் எவாலுவேட்டிவ் கிரிட்டிசிசம் என சொல்லப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்திற்குரிய தரத்தையும் தகுதியையும் மதிப்பீடு செய்து காட்டுவதே மதிப்பீட்டு முறை திறனாய்வு. அவ்வளவுதான், அதோட தரம் என்ன தகுதி என்ன அதை மதிப்பீடு செய்யணும், அதனாலதான் அதை எவாலுவேட் அப்படிங்கிறாங்க. இவ்வகையினால் பல்வேறு இலக்கியங்கள் விருந்து பறந்து கிடக்கும் இலக்கியமானில் ஒரு இலக்கியத்திற்குரிய இடமும் தனிச்சிறப்பும் வரையறுத்து சொல்லப்படுகின்றன. இந்த இலக்கியம் தரமானதா, இந்த படைப்பாளன் தகுதியானவனா அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுது. இலக்குமுறை திறனாய்வுக்கும் மதிப்பீட்டு முறை திறனாய்வுக்கும் இடையே சிறிதளவே வேறுபாடு உள்ளது என தோன்றுகிறது. விளக்குமுறையோடு மதிப்பீட்டையும் சேர்க்கும் போது அவ்விளக்கம் மதிப்பீட்டு முறை திறனாய்வாகிறது. இந்த விளக்குமுறையோடு மதிப்பீட்டையும் சேர்க்கிறப்போ அந்த விளக்கம் தான் மதிப்பீட்டு முறை திறனாய்வு அப்படின்னு ரொம்ப எளிமையா விளக்குறாங்க. தொல்காப்பியர் காலம் முதல் இன்று வரை தமிழில் எழுந்துள்ள அங்கர இலக்கியங்களுள் மிகச்சுவையானது மருமக்கள் வழி மான்மியமே. நமக்கு நல்லாவே தெரியும் இவ்வாறு கூறுவது மதிப்பீட்டு முறை திறனாய்வு. அதாவது மதிப்பீடு செய்யலாம், இதுக்கு முன்பாக இப்படி ஒரு இலக்கியம் தோன்றவே இல்லை, அதுதான் அளவுகோலா வச்சு சொல்றான். அதுதான் மதிப்பீட்டு முறை திறனாய்வு அப்படிங்கிறாங்க. மதிப்பீடு செய்கின்றவர் அவங்களுக்கு அதை சட்டையர் அப்படிங்கிறாங்க. சில நேரத்துல அதை தாக்குற மாதிரி இருக்கலாம், படைப்பாளன் மனதை வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கலாம், ஆனா வேற வழி இல்லை. இலக்கணத்தை எடுத்துக்காட்டி அவ்விலக்கணப்படி தமிழில் எழுந்துள்ள ஏனைய அங்கத இலக்கியங்கள் இவை என்பதையும் குறிப்பாக சுட்டி காட்ட வேண்டும். அவர் எல்லாத்தையும் பற்றி இதுவரைக்கும் இத்தனை அங்கத இலக்கியங்கள் வந்திருக்கு, அதுல இதுதான் தலை சிறந்தது அப்படிங்கறத சுட்டி காட்டணும். சும்மா பொத்தா பொதுவா என்ன பண்ணிட முடியாது, இதுதான் தலை சிறந்தது, இது மட்டும்தான் தலை சிறந்தது அப்படின்னு சொல்லிட முடியாது. அவற்றோடு ஒப்பு வைத்து மருமக்கள் வழி மான்மியத்தையும் ஆராய்ந்து என்னென்ன காரணங்களா ஏனைய அங்கத இலக்கியங்களை விட மருமக்கள் வழி மான்மியம் சுவைமிக்கது என்று விளக்க வேண்டும் என்பதை சான்றுகளே இந்த மருமக்கள் வழி மான்மியத்தை தலை சிறந்ததுன்னு சொல்லணும்னா அதுக்கான விளக்கத்தை சொல்லணும். பிற நூல்கள் எல்லாத்தையும் ஒப்ப வைத்து இதுதான் சிறப்பானது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறாங்க. எனவே ஒப்பியல் நோக்கோடும் வரலாற்று நோக்கோடும் ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்தை முழுமையாக படித்து தெளிந்தாலன்றி ஒருவர் ஒரு நூலை பற்றி மதிப்பீடு செய்ய இயலாது என்பது விளங்குகிறது. அப்போ இந்த மதிப்பீட்டு முறை திரையர்களுக்கு ஒப்பியல் நோக்கு ரொம்ப முக்கியம், வரலாற்று நோக்கம் இதற்கு முன்பாக என்ன மாதிரியான இலக்கியங்கள் வந்திருக்கு அதை தெரிஞ்சிருக்கணும், அதை குறித்து அறிவு இருக்கணும், புரிதல் இருக்கணும், அதை கொண்டு நீங்க ஒப்ப வைக்கணும். ஒருவர் இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் அவர் வந்து மதிப்பீட்டு முறை திறனாய்வுகளை ஈடுபட முடியும். மதிப்பீட்டு முறை திறனாய்வின்படி கீழ்காணும் சில முக்கிய முடிவுகள் தோன்றலாம். மனித வாழ்க்கையின் பல்வேறு துறைகளை பற்றிய மிகச்சிறந்த சிந்தனைகளை மிக சுருங்கிய பா வடிவில் தமிழில் தருவது திருக்குறளே. இது அதோட முடிவு, மதிப்பீட்டு முறை திறனாய்வின் முடிவு. இதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது இல்லையா. எனவே எந்த இலக்கியமும் தோன்றலை இந்த அளவுல. மனித வாழ்க்கையின் பல்வேறு துறைகளை பற்றிய மிகச்சிறந்த சிந்தனைகளை மிக சுருங்கிய வடிவில் சொன்னது குறள் மட்டும்தான். இது முடிவா சொல்றாங்க, ஏன்னா நிறைய இலக்கியங்களை ஒப்பு வச்சு பார்த்ததை சொல்றாங்க. அடுத்து பெண்ணுக்கு பெருமை சேர்க்கும் முறையில் தமிழில் எழுந்த முதன் மிக தொன்மையான காப்பியம் சிலப்பதிகாரமே. ஆமா, மாற்றுக்கருத்து இல்ல. மானுடம் என்ற வரலாற்றை சொல்லும் தலையாய தமிழ் காப்பியம் கம்ப ராமாயணமே. இதெல்லாம் மதிப்பீட்டு முறை திறனாய்வின் மூலமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வெளிவந்த முடிவுகள் அப்படிங்கிறாங்க. தமிழ்மணி தேசிக விநாயகம் பிள்ளையின் ஆசிய ஜோதி தமிழில் இதுவரை எழுந்துள்ள மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்களில் ஒன்றாகும் அப்படிங்கிறதுலாம் இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வின் முடிவுகள். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. இனிவரும் பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமாசை சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.